எங்களுக்கு ஐபிஎல் இருக்கு, எந்த கவலையும் கிடையாது. சூரியகுமார் யாதவ் அதிரடியான பேச்சு. அடுத்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடக்க இருக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் மொத்தம் 20 அணிகள் பங்கு பெறுகின்றன. கடந்த முறைகள் போல் இல்லாமல் இந்த முறை அணிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் 2 சுற்று போட்டிகளை தாண்டினால் மட்டுமே அரையிறுதி எட்ட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையின் முன்பாகவே தகுதி சுற்று போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று. தற்போது அடுத்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் விளையாடும் அனைத்து அணிகளும் தற்பொழுது தகுதி சுற்று நடத்தப்பட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 20 அணிகளுமே டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை மனதில் வைத்து அதற்கு தயாராகும் விதமாக தங்களின் திட்டங்களை வகுத்து அதன்படி செயல்பட ஆரம்பித்துவிட்டன. இந்திய அணியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை உலகக்கோப்பை தொடர்ந்து முடித்துக் கொண்டு தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை விளையாடுகிறது. மேலும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை உள்நாட்டில் ஜனவரி மாதத்தில் விளையாடுகிறது. டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்பாக இந்திய அணிக்கு 6 சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டுமே இருக்கிறது. எனவே டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணியை கண்டறியவும் கட்டமைக்கவும் எஞ்சியுள்ள 6 டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் போதுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம்பெறுவார்களா என்பது ஒருபுறம் சந்தேகமாக இருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் வராவிட்டால் யார் விளையாடுவார்கள், அப்படி விளையாடக்கூடியவர்களுக்கு யார் மாற்று வீரர்களாக இருப்பார்கள் என்பது குறித்தும் கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் இந்த 2 தரப்பு வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க தேவையான அளவில் போட்டிகளும் இல்லை. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரின் முதல் போட்டி டர்பன் கிங்ஸ் மீட் மைதானத்தில் நடக்க இருக்கிறது. இதற்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த கேப்டன் சூரியகுமார் யாதவிடம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்பாக குறைந்த டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டுமே இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய அவர், ஆமாம், எங்களிடம் குறைந்த சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் எங்களிடம் 2024 ஆண்டு ஐபிஎல் தொடர் இருக்கிறது. எங்கள் வீரர்கள் ஐபிஎல் தொடரில் குறைந்தபட்சம் 14 போட்டிகள் விளையாடுவார்கள். மேலும் அவர்களுக்கு நிறைய விளையாடிய அனுபவம் இருக்கிறது. இதனால் இந்த விஷயம் சிக்கலாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எங்கள் அணியின் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அவர்களுடைய பங்கு என்னவென்று மிக நன்றாக தெரியும். அவர்களின் பொறுப்புகள் மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் எவ்வாறு விளையாடுவார்கள் என்பது குறித்தும் நன்றாகவே தெரியும் என்று கூறியிருக்கிறார்.